ஹாய், இன்றைக்கி நம்ம டாபிக் தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கண்ணதிரை தொண்டினால் சீரியலோடைய நேற்று எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பட்டனையும் அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். நேற்று எபிசோடில் என்ன ஆகுதுன்னா, சந்தோஷ் ரகு வந்து ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான். அதனால் கோபம் அடைகிற சந்தோஷ் என்ன பண்ணுறான், ரகுகிட்ட நேரடியாக போயிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன், நீ ஃபோன் பண்ணி என்ன தொந்தரவு பண்ணினா நான் எங்கேருந்து போவேன், பணம் என்கிட்ட எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டமாக சொல்கிறான். அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, நீ என்கிட்ட கடன் வாங்கிட்டேன், அதனால் நான் வந்து உன்னை கேட்பேன் தான், 6 கோடி ரூபாய் நீ எப்போ தர அப்படின்னு சொல்லிட்டு ரகு கேட்குறான். நான் உன்கிட்ட கடனே வாங்கலையே அப்படின்ட்டு சந்தோஷ் சொல்கிறான். நீ கடன் வாங்கினியோ வாங்கலையோ அது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் அக்ரிமெண்ட்டில் நீ சைன் பண்ணி எந்த இடத்துக்கு போனாலும் அக்ரிமெண்ட் தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ரகு அவனை வந்து பிளாக்மெயில் பண்ணுறான். அப்படி பிளாக்மெயில் பண்ணும்போது அவன் நீ உயிரோடு இருந்தேன்னா தானே இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவான்ட்டு அடிக்க போயிடுறான். அடிக்க போகும்போது இவன் என்ன பண்ணுறான், திருப்பி அவனை சந்தோஷம் பிடிச்சி அடித்து அவனுடைய பவுன்சர்களை கூப்பிட்டு அவங்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த இடத்துல சப்தகிரி வரான். சப்தகிரி வந்து காப்பாற்றி விட்டுட்டு நீங்களாம் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் அந்த பவுன்சருங்களையும் வெளில துரத்தி விட்டுறான். துரத்திட்டு இந்த பையனை சந்தோஷ கையை பிடிச்சி தூக்கி விடுறான். தூக்கி விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, நீ ஏன்ப்பா அவன் கேட்குற பணத்தை கொடுத்துட வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சந்தோஷ் சொல்கிறான், நான் எங்கள் அங்கிள் போவேன், என்கிட்ட எவ்வளோ பணம் எங்கள் அங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் வந்து ஒரு ஐடியா சொல்கிறான், சரி உங்ககிட்ட பணம் இல்லை ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், அதை நீ செய்தினா நீ கையெழுத்து போட்ட ஒரிஜினல் அக்ரிமெண்ட்டை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ருத்ரா வந்து ஒரு ஃபைல் வச்சுருப்பான், அதாவது உங்கள் அண்ணன் வச்சுருப்பான். அந்த ஃபைலில் வந்து கம்பெனியோட சீக்ரெட்டு, அடுத்து யார்கிட்ட டைஅப் பண்ண போகிறாங்க, என்ன டெண்டர் கோட் பண்ண போகிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். எத்தனை கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டு அப்படின்ட்டுலாம் இதை வந்து நீ எனக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அது கொடுத்தினா நான் உனக்கு நீ கையெழுத்துப்பட்ட டாக்குமெண்ட்டை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு சந்தோஷ் என்ன பண்ணுறா, சரின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் வந்து சந்தோஷ் என்ன பண்ணுறான்னா, நேற்று சக்திகிட்ட அந்த ஃபைலை கொடுத்து உள்ளே வைக்க சொல்லுவான் சிவா. அவளும் போயிட்டு ஃபைலோட ஃபைலாக தான் வச்சுருப்பான். இப்போ இந்த ஃபைலை திருடுறதுக்காக சந்தோஷ் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிகிட்ருப்பான். அதே நேரம் திவ்யா அந்த வீட்டை விட்டு வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருப்பான். இதை சுற்றி தான் இந்த கதை இன்னைக்கு புறம் வந்துட்டு இருந்தது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ராத்திரி ஆகிடுது, எல்லோரும் தூங்கிட்டாங்க. சந்தோஷ் பொறுமையாக வெளில வரான். வந்து அண்ணன் தூங்கிட்டான்னா முதல்ல போய் நம்ம ஃபைல் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐடியா பண்ணிட்டு நின்றுட்டுருக்கிறான். மறைஞ்சு வரான். அந்த நேரம் பார்த்து திவ்யா வெளியில் வரான். வெளில வரும்போது சந்தோஷம் பார்த்துடுறா, பார்த்துட்டு நைஸாக உள்ளே போயிடுறான். என்னடா அது, எல்லாம் தூங்கிட்டாங்க, இவன் மட்டும் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வீட்டை விட்டு வெளில போகிறதுக்காக பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறான். பேக் இல்லை, ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வெளில வரான். அப்படின்னும்போது சரி என்னடா பண்ணுறதுட்டு உள்ளே போய் மறுபடி மறைஞ்சிக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு சாதகமான சூழ்நிலை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவனும் உட்காந்துட்ருக்கான். அந்த மாதிரி பண்ணும்போது சக்தி என்ன பண்ணுறான், என்ட்ரு ஆகிறான். சக்தி உள்ளே என்ட்ரு ஆகும்போதே சிவா ஏதோ ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போயிடுறான் ஃபோன் பண்ணுறதுக்கு. சக்தி வந்து நேராக கிச்சனுக்கு போயிட்டு, எல்லாம் தூங்கிட்டாங்க, நேராக கிச்சனுக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து கூலிங் வாட்டர் எடுத்து குடிக்கிறான். குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்துக்கு சேரில் உட்காந்துடுறான். சந்தோஷ்க்கு ஆண்டாவது என்னடாது இவ, நம்ம ஃபைலை திருடலான்னு பார்த்தா இவ வேற வந்து உட்காந்துட்டுருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சேர்லேயே உட்காந்து படுத்துடுறா. படுத்த உடனே இவளை முதல்ல துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து மறுபடியும் திவ்யா வெளியில் வரான். தப்பிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு பார்க்குறா. மறுபடியும் வெளியில் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா சக்தி அங்கே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே போயிடுறா. உள்ளே போயிட்ட உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, சக்தியை ஒசுப்பேத்தி விடுறான். ஒசுப்பேத்தி என்ன, நீ இப்போ எல்லோரும் தூங்கிட்ட பிறகு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை இல்லை, எனக்கு தண்ணி இல்லை, அதனால் நான் தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாகவே தான் இருக்குது, அது ஒன்றும் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. அவள் தங்கியிருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் தண்ணி இல்லையா குடிக்கிறதுக்கு, அதுக்காக தண்ணி குடிக்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு போலியாக தான் இருக்குது. சரி அதை தான் சொல்கிறா அவள். உடனே அவன் என்ன பண்ணுறான், அவளை வந்து இது பண்ணுறதுக்கு பார்க்குறான். ஏற்கனவே ஒரு தடவை அவள்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணுவான். அதே மாதிரி இப்பயும் அவளை ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உரண்டை எடுக்கிறான். அதை பார்த்தோன்னே அவள் பயந்துட்டு ஓடிடுறா, திட்டிட்டு ஓடிடுறா. சரி இவள் ஓடினா போதும் அப்படின்றதுக்காக தான் அவன் அந்த மாதிரி பண்ணுறான், சீரியஸாக பண்ணலை. சரி ஓடிடுறா. இவள் ஓடின உடனே சரி ஆள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பொறுமையாக வெளியில் வரா. அது மட்டும் இல்லாத இவனும் சிவா ரூம்குள்ளே போகிறான். ரூம்குள்ளே போனோடனே என்னடாது சிவாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னா சிவா தூங்கியிருப்பான்னு நினச்சிட்டு இவன் போனான். சிவா ஆக்சுவலாக ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணுறதுக்காக வெளியில் போயிட்டான். அது இவனுக்கு தெரியாது.
தெரியல. அதனால் போயிட்டு நோண்டி பார்த்து எந்த ஃபைலோ அந்த ஃபைலை தூக்கி பனியனுக்குள்ள மறைச்சிக்கிட்டு வெளில வந்துடுறான். அப்படி வரும்போது அவனுடைய பிரேஸ்லெட் வந்து கீழே விழுந்துடுது. அதை அவன் கவனிக்க மாட்டேங்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை எடுத்துகிட்டு போயிடுறான். எடுத்துகிட்டு மேலே ஏறலான்னு போகும்போது எங்கடா அது திவ்யாவை காணுமேன்னு சொல்லிட்டு இந்துமதி கீழே இறங்கி வரான். இந்துமதியை பார்த்தோன்னே இவன் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான், கீழே படிக்கட்டுக்கு கீழே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். அப்புறமா இந்துமதி திவ்யாவை காணுமே அவன் ரூமில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வரான். அதுக்குள்ளே திவ்யா வெளியில் வரும்போது கரெக்டாக அவன் சிவா ஃபோன் பண்ணிவிட்டு திரும்பவும் இவன் வெளியில் வரவும் மாட்டிக்கிட்டுறான். என்ன திவ்யா இந்த நேரத்தில் எங்கே போகிற நீனு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அண்ணன். இவளுக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை. இருந்தாலும் வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா. அண்ணன்னா நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாகவே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது என்னால் சொல்ல முடியல, அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனால் நான் இப்போ சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். திவ்யா எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீ வந்து அன்டைமில் வெளில போகக்கூடாதுன்னு அத்தை சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வர்றத காதில் வாங்கிறதுக்குள்ளவே பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறான் அவன்கிட்ட. அதுக்குள்ளே அவன் இந்து மதி வேற தேடிட்டே கீழே இறங்கி வந்துட்டே இருக்கிறா. இவ சொல்ல ஆரம்பிக்கும் போது அண்ணா நான் இந்த மாதிரி ஒருத்தர் அப்படின்றதுக்குள்ளவே வந்து அவ வந்துடுறா. இந்துமதி வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இந்துமதி பார்த்தோன்னே அவள் பயப்படுறா, பயந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அப்போ சிவா சொல்கிறான், இல்லைம்மா நான் இந்த மாதிரி ஃபோன் வந்தது, நான் பேசிட்டு மேனேஜர்கிட்ட பேசிட்டு ரிட்டர்ன் பார்க்கும்போது இவ வந்துட்டுருக்கா, எங்கே போகிற அப்படின்னா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லைடா அவள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது ஃபோன் பண்ணியிருப்பாங்க, அதனால் வெளில போகிற போல் இருக்குது, ஏதாவது பர்ச்சேசிங் போகலான்ட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அது ஃபைல் டென்ஷனில் அவன் இருக்கிறதால அதை அந்த அளவுக்கு அவன் கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. உடனே கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு உள்ளே போனால் இவளுக்கு பயமாக இருக்குது, பிடிச்சி இழுத்துட்டு போகிறா பொண்ணை. பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு நேராக கிச்சனுக்கு போகிறா. கிச்சனுக்கு போயிட்டு நீ என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க, நேராக கிச்சனுக்கு போன முதல்ல ரூமில் போயிட்டு ரெண்டு அடி அடிச்சுட்டு அவள் மறுபடியும் அதையே சொல்லும்போது இவளுக்கு ஆத்திரம் தலைக்கேறிடுது. உடனே மறுபடியும் இழுத்துட்டு வந்து கிச்சனுக்கு வந்து பெரிய அந்த ஸ்க்வீஸ் பண்ணுவான் ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு கம்பி மாதிரி இருக்கும் பார்பிக்யூ ஸ்டிக்கு, அந்த கம்பியை நல்லா பழுக்க வைக்கிறா. பழுக்க வச்சு காலில் இழுத்து விட்டுடுறான். நீ வந்து இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன்னா இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு காலில் சூடு போட்டு விட்டுடுறான். அதுக்கு அவளாக கத்துறா, பயப்படுறா, அம்மா எனக்கு பயமாக்கமா வேணாமா வேணாமா வேணாமான்னு சொல்ல சொல்ல செய்துடுறா. ஏன்னா அவள் தெளிவாக இருக்கிறா அருண கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, இவங்களுக்கு அருண கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை, இவங்க இதில் தெளிவாக இருக்கிறாங்க. இப்படியே இது பண்ணிவிட்டு பொழுது விடிஞ்சிடுது. பிடிஞ்ச உடனே பார்த்தோன்னா நைஸாக என்ன பண்ணுறா, தன்னுடைய ஃப்ரெண்டு புனேயில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிடலான்ட்டு கிளம்பிடுறான். கிளம்பி போயிட்டு புக்கிங் பண்ணி வச்சுருக்கிறா டிக்கெட்டு, அந்த டிக்கெட்டு புக் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு உக்காந்துருக்கா. எப்போ பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறான். அந்த நேரம் பார்த்து இந்த அனிதா என்ன பண்ணுறா, வெளியில் எங்கேயோ போகிறா. அங்கே போகும்போது அவளுடைய ஃப்ரெண்டை பார்க்குறான். அவள் ஃப்ரெண்டு ஏற்கனவே வந்து தான் திவ்யாவை சந்தித்ததாகவும் அவள் இங்கே போய் அங்கே உட்காந்துருக்கிறதாகவும் ஏதோ போட்டு கொடுத்துட்றா. இதை போட்டு கொடுத்தோன்னே இவன் நைஸாக வந்து கூப்பிட்டு போயிடுறா திவ்யாவை. ஏய் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னோடனே உண்மையை சொல்லிடுறா, நான் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறேன், இவனை தான் சொல்லலை, ஒருத்தரை லவ் பண்ணுறேன், காதலிக்கிறது தப்பா, எனக்கு வந்து அவரை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனிதாரை சொல்கிறான். இதெல்லாம் வந்து காதலிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது அப்படி அப்படின்ட்டு பழம் மாதிரி பேசி அவளை என்ன பண்ணுறா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனவுடனே அங்கே இந்துமதி இவளை காணுமேனு தேடிட்டு நிற்கிறா. காலையில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே சொல்கிறா, அத்தை இந்த மாதிரி அவள் அங்கே உட்காந்துருந்தா என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான், நான் அதனால் போயிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன், பேசி கூட்டிகிட்டு வந்துட்டேன், இல்லைனா அவள் எங்கேயாவது ஓடிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறான். அப்போ வந்து சொல்கிறா, இவள் யார் கூட பழகிறான்னு தெரிஞ்சுன்னா நீ வந்து அவ்வளோதான் இவளை சும்மா உயிரோடு விட மாட்டே அப்படின்னு சொல்கிறா. என்னத்த சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம இந்த வேலைக்காரி இருக்கிறாளே அந்த வேலைக்காரியோடைய அண்ணன் அருணை தான் இவளை லவ் பண்ணுறா அப்படின்னோடனே இவளுக்கு கோவம் வந்து ரெண்டு கன்னத்திலே ரெண்டு அற விடுறான். இந்த பாரு திவ்யா, உன்னுடைய கல்யாணத்தை வந்து பொறுப்பு ஃபுல்லாக உன் கல்யாண பொறுப்பு ஃபுல்லாக அம்மா என்கிட்ட கொடுத்துருக்காங்க, இதை நான் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்தனா தான் எனக்கு போர்டில் எனக்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க, போஸ்டிங் கொடுப்பாங்க, போர்ட் ஆஃப் மெம்பர்ஷிப் அது எனக்கு வரும்,
அதனால் இதில் எந்த தப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஓடி போகணும் இடி போகணும்னு நினச்சேன்னா அவ்வளோதான் நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டுறா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி பார்த்தா அருணுடைய அம்மா பேசுகிறாங்க அருண்கிட்ட. அருண், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற? திவ்யா வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறா. குலசாமி கோயிலே நம்ம பார்த்தோம், உன்னை பூ வாங்கிட்டு வர சொன்னால் உன்னையே சுற்றி சுற்றி வரா, நீ இந்த மாதிரி பண்ணுறியே அப்படி. அவளுக்கு பூவும் வச்சுட்டு போயிட்டாங்க, நிச்சயமும் ஆகிடுத்து. அந்த பொண்ணு மனசில் உன்னை நினச்சிட்டு எப்படி போய் வாழும்? நான் உன்னுடைய அம்மா, எனக்கு உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லைம்மா நம்ம தகுதி என்ன, அவங்க தகுதி என்ன, தகுதி பார்த்து தான் நம்ம எது வேணாலும் பண்ணணும், விரலுக்கேற்ற வீக்கம் தான் இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் நம்ம செட் ஆக மாட்டோம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறமா அங்கே பார்த்தா ஃபைலை வந்து காலையில் ஃபைல் எடுத்துருவான்னு சொல்லிவிட்டு ருத்ரா வந்து இன்டர்காமில் வந்து கீழே சொல்கிறா சிவா கிட்ட. சீக்கிரமாக மேனேஜர் வெயிட் பண்ணுறாரு, பேங்க் மேனேஜர். நம்ம 400 கோடி ரூபாய் லோன் வாங்கணும், அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறான். இவன் ஃபைலை சக்திகிட்ட தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போயிட்டு சக்திகிட்ட கேட்குறான். சக்திகிட்ட கேட்கும்போது அவனை பண்ண இங்கே தான் சார் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான். அங்கே ஃபைலை காணும், உடனே திட்டுறான், இங்கே தான் வச்சியா வேறு எங்கேயாவது வச்சியான்ட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறான். உன்னைக்கிட்ட போய் கொடுத்து வையின்னு சொன்னதுக்கு என்ன தான் சிற்பால் அடிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறான். இது இல்லை என்னன்னா, இந்த சக்தின்ற கேரக்டரை ரொம்ப மட்டமாகவே காட்டிகிட்ருக்குறானுங்க. ஒரு சுடு சொரணை கிடையாது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஹீரோயின்ன்றாங்க. இன்னொன்று அவங்களுக்கு நடிக்கவும் தெரியல, அது வேறு ஒரு விஷயம். இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்தளவுக்கு நல்லாவும் இல்லை. அப்புறம் திடீர்னுட்டு அங்கேயும் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ருத்ரா வராங்க. என்ன டைம் ஆகிடுச்சு, என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா, அத்தை இந்த மாதிரி காணும், அத்தை நான் சக்திகிட்ட கொடுத்து வைக்க சொன்னேன் அப்படின்னும் போது ருத்ராவுக்கு டென்ஷன் ஆகுது. அது எவ்வளோ முக்கியமான ஃபைல், அதை நீ எப்படி கீப் பண்ணியிருக்கணும், அதை விட்டுட்டு இவக்கிட்டே கொடுத்து வைக்க சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேச்சு அவள் பாட்டுக்கு அவளும் ரெண்டு மூஞ்சில் அடிச்சிட்டு போகிறா சக்தியை. இதே மாதிரி போயிட்டுருக்குது. இப்போ வந்து அடுத்தது இவன் போயிட்டு யார்கிட்ட கொடுத்தான், என்ன நடக்க போகுது அப்படின்றது அடுத்த எபிசோடில் தான் தெரியும். அது வரைக்கும் நன்றிகள்.